தை மாத கடைசி முகூர்த்தத்தால் கடலூர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயிலில் 100க்கும் மேற்பட்ட ஜோடிகளுக்கு இன்று திருமணம் நடைபெற்றது. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் கண்ணதாசனிடம் கேட்டு பெறலாம். கண்ணதாசன், விரிவான தகவல்கள். இன்று தை மாதம் கடைசி முகூர்த்தம் என்பதால் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயிலில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்களால் திருமணம் மொத்த திருவந்திபுரமே குலுங்கியது என்று கூறலாம். கடலூர் அருகே உள்ள திருவந்திபுரத்தில் தேவநாத சுவாமி திருக்கோயில் உள்ளது. இந்த கோயில் 108 வைணவ திருத்தங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாக இது உள்ளது. திருப்பதியில் உள்ள வெங்கடாஜலபதிக்கு திருவந்திபுரம் தேவநாத சுவாமி அண்ணன் என்பதால் திருப்பதிக்கு வேண்டிக் கொண்டு அங்கு செல்ல இயலாதவர்கள் திருவந்திபுரத்தில் வந்து நேர்த்தி கடனை செலுத்தலாம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலில் திருமணம் செய்து கொண்டால் தங்கள் வாழ்க்கை சிறக்கும் என்பதால் ஏராளமானோர் முகூர்த்த நாட்களில் திருமணம் செய்து கொள்வர். இந்த நிலையில்தான் தை மாதம் கடைசி முகூர்த்த நாளான இன்று கோயிலில் உள்ள அட்சதகிரி மலையில் உள்ள திருமண மண்டபத்தில் திருமணம் செய்து கொள்ள ஏராளமான மணமக்கள் தங்களது உறவினருடன் குவிந்தனர். இதனால் கோயிலை சுற்றிலும் பொதுமக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. மேலும் திருமணம் முடிந்து சாமி தரிசனம் செய்து சென்று மணமக்களால் கோயிலில் கூட்டம் அதிகமாக அளவில் காணப்பட்டது. முகூர்த்த நாளான திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயிலில் இன்று 110 திருமணங்கள் பதிவு பெற்றும் பதிவு பெறாமல் பல திருமணங்களும் நடைபெற்றதாக கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திருமணத்திற்கு வந்தவர்கள், இந்த உறவினர்கள், உற்றார்கள் எல்லாம் தற்போது திருமணம் முடிந்து வெளியே செல்வதால் கடலூர் பண்டுட்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாக காணப்பட்டிருக்கிறது. சுமார் 3 கிலோமீட்டர் அளவில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. இந்த திருமண போக்குவரத்தை வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பும் போலீசாரும் சரிவர செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் உள்ளது. இந்த திருமணத்துக்கு வரும் பொதுமக்கள் ஆங்காங்கே வாகனங்களை நிறுத்தி சென்றதால் இந்த தற்போது இந்த போக்குவரத்து என்பது தடைபட்டு நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.